எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு பைத்தான் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பைத்தான் ஸ்ட்ரிங்ஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கு, 26 கேரக்டர்ஸ் இருக்குது. அண்டு அதை இதை வந்து ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிளில் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஆல்ஃபா ஆஃப் ஜீரோ, ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நான் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஜீரோவில் என்ன இருக்குது ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஜீரோவில் பார்த்திங்கன்னா ஏன்ற கேரக்டர் இருக்குது. அண்ட் இதுக்கு கீழே இருக்கிற லைன் பார்த்திங்கன்னா 25, ஆல்ஃபா ஆஃப் 25. 25 என்ன இருக்குது? த லெட்டர் ஜி இருக்குது. ஸோ இன்டர்னலாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோவிலேருந்து 25 வரைக்கும் இருக்குது. ஸோ 0 to 25 மேக்ஸ் 26 கேரக்டர்ஸ். ஸோ சப்போஸ் நீங்கள் பியை ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ஃபா ஆஃப் 1னு சொன்னீங்கன்னா ப்ரிண்ட் ஆகும். ட்ரை பண்ணுவோமா. ஓகே, பி ப்ரிண்ட் ஆகிருக்கு. சப்போஸ் ஒய் ப்ரிண்ட் பண்ணணும்னா 24. ஓகே, ப்ரிண்ட் ஆகிருக்கா? எஸ். ஓகே, சப்போஸ் வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த பெரிய ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து 0 to 5 அப்படின்னு சொல்கிறேன். 5 இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே, ஸோ ஜீரோலேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும், 0, 1, 2, 3, 4, ABCDE வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும். அதுதான் இந்த ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்கு. சப்போஸ் ஸ்லைசிங் வந்து பேக்வர்ட்ஸில் கூட ரிவர்ஸில் கூட நம்ம பண்ணலாம். ஸோ 25th கேரக்டர் உங்களுக்கு தெரியும் ஜீனு, அண்டு 21st கேரக்டர் எது? 25, 24, 23, 22, 21. அண்ட் 21 வந்து நாட் இன்க்ளூடட். நான் இங்கே சொன்னேன் தெரியுமா, 5 இஸ் நாட் இன்க்ளூடட்ன்னு. அதேமாதிரி 21 இங்கே நாட் இன்க்ளூடட், அப் டு 22 வரைக்கும் தான். ஸோ ZYXW. ஓகே, அண்ட் ஸ்டெப் வேல்யூ இங்கே ஒன்று புதுசாக இருக்குது. நான் வந்து இதில் வந்து எந்த ஸ்டெப் வேல்யூவும் சொல்லலை, நான் வந்து ஒன்றுமே கொடுக்கல அதுக்கு. இன்னொரு கோலனே இங்கே இல்லை பார்த்தீங்கன்னா, பட் இங்கே எக்ஸ்ட்ரா கோலன் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஸ்டெப் வேல்யூ வந்து நான் ரிவர்ஸ்லேருந்து வரணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கேருந்து வா அப்படின்னு சொல்கிறேன், இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வா அப்படின்றேன். ஸோ திஸ் மீன்ஸ் ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ. அண்ட் இங்கே நான் எதுவுமே கொடுக்காதனால டீஃபால்ட் ஸ்டெப் வேல்யூ வாஸ் 1, 1, 1 இன்க்ரிமெண்ட் ஆகி போயிருக்கு. பட் இங்கே வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும், ஏன்னா நான் ரிவர்ஸில் போகிறேன். ஸோ ரிவர்ஸில் போகும்போது 1, 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா இங்கேருந்து போயிட்டுருக்கோம். தட் டசன்ட் மேக் எனி மீனிங், ரைட்? ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. சப்போஸ் என்டையர் ஸ்ட்ரிங்கை வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் கிவ் -1, அண்ட் அதுவே வந்து பைத்தனே வந்து ஜீயில் ஆரம்பித்து ஏ வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணிவிடும். அதுதான் இந்த லைன், இந்த அவுட்புட். ஸோ ரிவர்சிங் த ஸ்ட்ரிங் வந்து அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப ஒரு ட்ரிக்கியாக இருக்கும் எழுதுறதுக்கு. இந்த அளவுக்கு ஒரு லைனில் எழுதுகிற மாதிரிலாம் எந்த லாங்குவேஜ்லேயும் கிடையாது. ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக உங்களுக்கு அதை முடிச்சு கொடுத்துருது. ஓகே, சப்போஸ் ஸ்டெப் வேல்யூ வந்து நீங்கள் 2, 2 ஜம்ப் பண்ணணும்னு நினச்சாலும் அதுவும் பாசிபிள். ஸோ -2, ஜீயில் ஆரம்பித்து ஒய் ப்ரிண்ட் பண்ணாமல் அப்படியே எக்ஸ் அண்ட் அப்படியே ஜம்ப் பண்ணி வருது. ஓகே, ஸோ சப்போஸ் இங்கே நான் வந்து -2 கொடுக்கல, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்ட்ரிங்கை ஏலேருந்து ஆரம்பித்து ஜீ வரைக்கும் போகுது, ஏன்னா ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல நான் இங்கே எதுவுமே. ஸோ ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலன்னா தட் மீன்ஸ் டீஃபால்ட் ஸ்டெப் வேல்யூ இஸ் +1. ஸோ 1, 1 ஏலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகி போயிடுச்சு.
ஸோ ஸ்டெப் வேல்யூ கொடுக்கும் போது அதுவே வந்து ஸ்டார்டிங் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது, அதுவே வந்து ஜியோட பொசிஷனை எடுத்துக்குது 25 அண்ட் ஏக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்குது. அப்படி இருந்தால் தான் ஏவும் இன்க்ளூட் ஆகும் இல்லையா. ஸோ பாருங்கள், ஸோ ரெண்டு லைனுமே ஒரே லைன் தான், சேம் அவுட்புட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைசிங் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள், ஒரு குரூப்ஸை பிரிண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.